தப்பு பண்ணிட்டீங்க ஸ்டாலின், ஆளுநர் செய்த சம்பவத்தால் மிரண்டு போன முதல்வர். தமிழ் தாய் வாழ்த்தால் ஆளுநர் பற்ற வைத்த நெருப்பால் அறிவாலயம் மிரண்டு போயுள்ளது. சென்னை சேப்பாக்கம் டிடி அலுவலகத்தில் இந்தி மாதம் கொண்டாட்டங்களின் நிறைவு விழா மற்றும் சென்னை தொலைக்காட்சி பொன்விழா நிகழ்ச்சி ஆளுநர் ஆர்என் ரவி தலைமையில் நடந்தது. இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் என்ற வரியை நீக்கிவிட்டு பாடப்பட்டது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதற்கு தமிழக முதல்வர் MK Stalin ஆளுநருக்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக முதல்வர் MK Stalin வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கூறியதாவது, இவர் ஆளுநரா அல்ல ஆரியரா, திராவிடம் என்ற சொல்லை நீக்கி தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும். சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வகிக்கவே தகுதியற்றவர். இந்தியை கொண்டாடும் போர்வையில் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இந்த மண்ணில் வாழும் பல்வேறு இன மக்களையும் இழிவுபடுத்துகிறார் ஆளுநர். திராவிட ஒவ்வாமையால் அவதிப்படும் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தில் வரும் திராவிடத்தையும் விட்டுவிட்டு பாடச் சொல்வாரா? தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் வேண்டுமென்றே தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என காட்டமாக தெரிவித்திருந்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கடுமையான விமர்சித்திருந்த நிலையில் ஆளுநர் ஆர்என் ரவி அதற்கு பதிலளித்துள்ளார். இந்த நிலையில் ஆளுநர் ஆர்என் ரவி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கூறியதாவது, முதல்வர் MK Stalin அவர்கள் இன்று மாலையில் வெளியிட்ட வருத்தமளிக்கக்கூடிய பதிவு ஒன்றில் எனக்கு எதிராக இனவாத கருத்தை தெரிவித்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு நான் அவமரியாதை இழைத்ததாக பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஒவ்வொரு விழாவிலும் நான் தமிழ்தாய் வாழ்த்தை முழுமையாக பாடுவேன் என்பதையும் அதை பக்தி சிரத்தையோடும் பெருமையோடும் துல்லியமாகவும் பாடுவேன் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் மத்திய அரசு பல்வேறு அமைப்புகளை நிறுவி தமிழ் மொழி மற்றும் அதன் பாரம்பரியத்தை தமிழ்நாடு உட்பட இந்தியாவுக்கு உள்ளேயும் உலகின் பல நாடுகளில் பரப்புகிறது என்பதையும் முதல்வர் நன்றாக அறிவார். பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் கூட தமிழை கொண்டு சென்றார். ஒரு பெருமைமிகு இந்தியன் என்ற முறையில் நாட்டின் தொன்மையான பலமான மற்றும் உயிர்ப்பு மிக்க மொழியான தமிழை நாட்டின் பிற மாநிலங்களில் பரப்ப நான் ஏராளமான முயற்சிகளை செய்துள்ளேன். அதில் சமீபத்திய நடவடிக்கையாக வடகிழக்கு மாநிலத்தில் தமிழை பரப்ப அசாம் அரசின் ஒத்துழைப்புடன் கவுகாத்தி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பட்டய படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் இனவாத கருத்தை தவறான குற்றச்சாட்டுகளுடன் முன்வைப்பது துரதிருஷ்டவசமாக மலிவானது மற்றும் முதலமைச்சரின் உயர் அரசியலமைப்பு பதவியின் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலும் உள்ளது. தனது இனவாத கருத்துக்கு மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளை அவசரகதியில் முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் முன்வைத்ததால் அதற்கு எதிர்வினையாற்றும் கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் என்று ஆளுநர் கூறியிருந்தார். இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தமிழறிஞர் பே சுந்தரனார் 1891 வெளியான தமது மனோன்மணியம் என்ற நாடக நூலுக்கு எழுதிய தமிழ் வாழ்த்து பாடல். 1970 ஜூன் மாதம் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தபோது இது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டது. அப்படி ஏற்கும் போது சமஸ்கிருதம் போல் அழியாத தமிழின் சிறப்பாக சுந்தரனார் குறிப்பிடும் சில வரிகளை நீக்கிவிட்டே அது அதிகாரப்பூர்வ வாழ்த்தாக ஏற்கப்பட்டது. பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடனும் ஆரியம் போல் உலக வழக்களித்தொழிந்து சிதையாவும் என்பவையே அந்த நீக்கப்பட்ட வரிகள். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்தாய் வாழ்த்தை பாடும்போது திராவிடனல் திருநாடும் என்ற இடத்தில் தமிழர் திருநாடும் என்று மாற்றி பாடுவார்கள். அப்போது எந்த சர்ச்சையும் எழுந்தது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.